ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய மூத்த அரசியல்வாதி பேச்சாளர் பழ கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். வட இந்தியாவை பொறுத்தவரையும் எப்போதுமே ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரங்கிறது ரொம்ப பரவலாக செஞ்சுட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. ராமநவமி இது மாதிரி எந்த இந்து மத பண்டிகை கொண்டாட்டங்கள் நடந்தாலும், ஹோலி பண்டிகை எது நடந்தாலும், அங்கே ஏதாவது ஒரு மசூதியை அடிக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதுன்னு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் தேர்தல் நெருங்குது. அங்கே உள்ள ஒக்கலியே கவுடா மற்றும் லிங்காயத்துகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தரோங்கிற பேரில் இஸ்லாமியர்களுக்கான நான்கு சதவீத இடஒதுக்கீடை பறிக்கிறாங்க. தொடர்ச்சியான இந்த மாதிரி செயல்பாடுகளை அவர்கள் செய்வதன் மூலமாக என்ன அறுவடை நிகழ்த்த போகிறாங்க? தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் அடையாளங்கள் இங்கே வேணாம் அப்படிங்கிறத வெளிப்படையாக கோர்ட்டு நீதிமன்றம் எல்லாத்துலேயும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது சவர்கார் தொடங்கி வைத்த தீமை. அதற்கு பிறகு கோல்வால்கர் இதை விரிவு செய்தார். பிறகு அவர்கள் ஓய்ந்து போய் கிடந்தார்கள். சுதந்திரமடைந்த இந்தியாவில் காந்தியை கொன்று விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படியே போய் மறுபடியும் அவிழ்த்து விட்டார்கள். இப்பொழுது காங்கிரஸ் பலவீனம் அடைந்த போது ஆவண்ணா ராஜாவினுடைய 170,000 ரூபாயையும் அதுக்கு எத்தனை சைஃபர் என்று கேட்டு, அதுதான் அரசியல் பிரச்சாரம் மோடிக்கு. அப்புறம் அதானியினுடைய பணம், ரெண்டையும் பயன்படுத்தி மோடி ஆட்சிக்கு வந்து விட்டார். வந்தவுடன் அவருடைய பழைய திட்டங்களை அவர்கள் தொடங்கி விட்டார்கள். என்றால் வாஜ்பாய் முழு பெரும்பான்மையோடு இல்லை. ஆமாம், இவர் முழு பெரும்பான்மையோடு இருக்கிறதாக யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. வடநாடு இஸ்லாமியர்களால் ஆளப்பட்ட நாடு, முகலாய பேரரசு போன்ற பேரரசு எழுந்த நாடு. 12வது நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரை, வெள்ளைக்காரன் வருகின்ற காலம் வரையிலும் இஸ்லாமிய பேரரசுகள் தொடர்ந்து இருந்தன. ஆகவே அங்கே இந்த உணர்ச்சியை எழுப்புவது என்பது எளிதானது. அங்கே தான் முஸ்லீம்களும் அதிகமாக இருக்கிறார்கள். 20%, 21% உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்த்தே 10% தான் இருக்கிறார்கள். ரொம்ப தெற்கே. ஆகவே இந்த நாடு தமிழ்நாடு இஸ்லாமிய எதிர்ப்பு, கிறிஸ்துவ எதிர்ப்பு, சமண எதிர்ப்பு, பௌத்த எதிர்ப்பு இதற்கெல்லாம் பழக்கப்பட்ட நாடில்லை. எல்லா சமயங்களும் இங்கே நுழைந்திருக்கின்றன. சமணம், புத்தன் நுழைந்த ஆசீவகன் உடைய மதம், புத்தன் நுழைந்தான், சமணம் நுழைந்தது, அப்புறம் இஸ்லாம் நுழைந்தது, கிறிஸ்துவம் நுழைந்தது. எந்த சமயம் வந்தாலும் அதை அதனுடைய தகுதி என்ன என்று தான் பார்ப்பார்களே தவிர, அது வேற்று மதம், நமக்கு அயலான மதம் என்று கருதுகின்ற போக்கில்லை. இன்னும் சொன்னால் தமிழ் சமயங்கள் 5வது நூற்றாண்டிலே தான் பக்தி இயக்கத்தின் வாயிலாக தங்களை நெருவிக் கொள்ளுகின்ற கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு முன்னால் பௌத்தம் சமணம் தான் கோலோச்சியது தமிழ்நாட்டில். ஆகவே அயல் மதம் என்றெல்லாம் சிந்திப்பது என்பது அறிவுக்குறைவு. சிறந்த கருத்து, சிறந்த அறிவு, சிறந்த கோட்பாடுகள் எங்கிருந்து, எந்த மண்ணிலிருந்து, எந்த காற்று வழியாக வந்தாலும் அது மனித வளர்ச்சிக்குரியதே தவிர, பௌத்தம் போய் சீனத்தினுடைய கதவை தட்டி இருக்கிறது, ஜப்பானுடைய கதவை தட்டி இருக்கிறது, இந்தோனேசியா, பர்மா, இலங்கை, எல்லா தெற்காசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாவற்றுக்குள்ளும் பௌத்தம் நுழைந்திருக்கிறது. புத்தன் இந்தியாவில் பிறந்தவன் என்று அவர்கள் கருதவில்லை. புத்தன் பிறந்த இந்தியாவுக்கு யுவான் சாங்கும் மற்றவர்களும் இங்கே வந்து சென்றார்களே தவிர, யாரும் அயல் அறிவை வேண்டாம் என்று சொல்லுகின்ற தன்மை முற்றாள்களை தவிர அவர் யாருக்கும் இருக்காது. இமானுவேல் காண்ட் இங்கே வருகிறான், ஹெகல் வருகிறார், மார்க்ஸ் வருகிறான், எல்லா அறிஞர்களும் நவீன கல்வி வழியாக, நவீன அறிவு வழியாக, ஆங்கிலத்தின் வழியாக நம்மை வந்து சேர்ந்தார்கள். அதன் வழியாகத்தான் நவீன அறிவே அடைந்தோம். இமானுவேல் காண்டையும், ஆடம் ஸ்மித்தையும், ரிக்கார்டோவையும், இவர்களெல்லாம் படிக்காமல் எப்படி மனித அறிவு முழுமை அடையும்? ஆகவே வெள்ளைக்காரனுடைய அறிவு, இஸ்லாமிய அறிவு, கிறிஸ்துவ அறிவு என்றெல்லாம் இல்லை. எதெல்லாம் சிறந்ததோ அதெல்லாம் வந்து அடையட்டும். எந்த மனிதனெல்லாம் அதெல்லாம் தாக்குறுகிறானோ அதெல்லாம் அவன் மாறட்டும். அதை பற்றியெல்லாம் இப்பொழுது தான் இந்த கருத்துக்களெல்லாம் ஓங்கி இருக்கின்றன. ஆனால் தொடக்க காலத்திலிருந்து ஆரியத்திற்கு மட்டும் ஒரு தன்மை உண்டு. உலகத்திலேயே யூதர்கள் தங்களை ரொம்ப உயர்வானவர்களாக கருதி கொள்வார்கள். அதே போல் பார்ப்பனர்களும் கருதுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வேத மதம் சிறந்தது என்று சொல்லி, ஆகவே சமக்கிருதமே சிறந்த மொழி, சமக்கிருதமே வேத மொழி என்று சொல்லி நம்மை விட அவர்களை உயர்வானவர்களாக காட்டிக்கொள்ளுகின்ற போக்கு இந்த நாட்டிலே தொடர்ந்து இருந்து வந்தது. பௌத்தமும் சமணமும் கோலோச்சிய காலத்தில் பார்ப்பனியும் விழுந்து விட்டது. பிறகு அசோகனுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய 3வது தலைமுறை பேரன்கள் காலத்திலே தான், புஷ்யமித்திரர் காலத்திலே தான் பார்ப்பனியும் மீண்டும் தலை தூக்கியது. பார்ப்பனியும் ஒரு புஷ்யமித்திரன் என்கின்ற ஒரு பார்ப்பன தளபதி மௌரிய பேரரசனுடைய வழிவந்தவர்களை கொன்றுவிட்டு அங்கே தன்னுடைய பேரரசை நிலவிக் கொள்கிறார்.
அவருடைய அரசு ஒரு 40-30 ஆண்டுகள் நீடிக்கிறது. ஒரு பார்ப்பனன் தன்னுடைய மதத்தை உயர்வு பெற செய்வதற்காக செய்த காரியத்தை நியாயப்படுத்துவதற்காக எழுதப்பட்டதுதான் கீதையே. இல்லாவிட்டால் கீதை கீதை ஒரு போர் நூலாக எழுதப்பட்டதற்கு காரணம், புஷ்யமித்திரன் போரின் மூலம், கொலையின் மூலம் மௌரிய பேரரசை அழித்து அந்த இடத்தில் தான் உட்கார்ந்தான். எந்த நூற்றாண்டு வருது அது? அசோகனுடைய 3-4 தலைமுறை கழித்து. அசோகன் தேவைப்படுது அவங்களுக்கு? இல்லை, பௌத்த பேரரசர்கள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பௌத்தத்தை தழுவிய காரணத்தினால் போர் தன்மையை இழந்து நிற்கின்ற மௌரியம் படிப்படியாக வலிமை குன்றிவிட்டது. ஏனென்றால் படைகளுக்கு செலவு செய்வதில்லை, ஆயுதங்களுக்கு செலவு செய்வதில்லை, மீண்டும் இனிமேல் போர் தொடுப்பதில்லை என்பதை அசோகன் கை கொண்ட பிறகு, அதற்கு பிறகு 3-4 ஆண்டுகளில் அது கொஞ்சம் பலவீனப்பட்டு விட்டது. புஷ்யமித்திரன் மௌரிய பேரரசில் தளபதியாக இருந்தான். அவன் என்ன செய்தான், கடைசி அரசரை கொன்றுவிட்டு தான் ஆட்சிக்கட்டிலே அமர்ந்தான். அப்பொழுது ஒரு அவதூறு கிளம்பியது. பார்ப்பனன் கொலைவாளினை கையில் எடுத்து தான் விசுவாசமாக இருக்க கடமைப்பட்ட, விசுவாசமாக இருப்பதாக பிரமாணம் செய்த அந்த அரசனையே கொன்று அந்த இரத்தக்கரை படிந்த கைகளோடு அந்த அரியாசனத்திலேயே அமர்ந்து விட்டான் என்பது பெரிய அவதூறாக எழுந்த காரணத்தினாலே தான் போர் என்பது பெரிய தர்மமாக பௌத்தகீதையில் நிலைநாட்டப்பட்டது. அது ஒரு போர் நூலாக இருந்ததற்கு காரணம் புஷ்யமித்திரனுடைய செயலை நிலைநாட்டுவதற்கும், பார்ப்பனர்கள் போர் செய்யலாமா, கொலைக்கருவியை கையில் ஏந்தலாமா என்பதற்கான நியாயங்களை சொல்வதற்காகவும் எழுதப்பட்ட நூல்தான் பகவத்கீதை. ஆகவே அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரையிலும் வேத மதம் சிறந்தது, சமக்கிருதம் சிறந்தது, அவர்கள்தான் மேலான ஜாதியினர், நாமெல்லாம் கீழானவர்கள் என்கின்ற நிலையும் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. இந்தியாவினுடைய நாகரிகம் ரெண்டினால் தான், ஒன்று வேத நாகரிகம் பார்ப்பன நாகரிகம், இன்னொன்று சிந்து சமூக நாகரிகம் திராவிட நாகரிகம். ரெண்டுமே சிறந்தவை தான் என்னுடைய கருத்து. ரெண்டுமே சிறந்தவை தான். வேதம் குறைவானது என்பது என்னுடைய கருத்தல்ல. அது ஒரு தமிழர்களை அழித்து விட்டு தானே அந்த நாகரிகம் வந்ததா சொல்றாங்க. சிந்து சமூக போரில் அந்த வேதங்கள் அனைத்தும் தமிழர்களை தஸ்யூக்கள், அடிமைகள், கருப்பர்கள் இப்படி தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி எழுதியிருக்கு. சிந்து சமூக போரில் தோற்றோம், அவர்கள் வென்றார்கள். அதன் காரணமாக முதலில் அவர்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டார்கள். பிறகு அதற்கு பிறகு அந்த போராட்டம் நம்முடைய நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தது. சித்தர்கள் ஆனால் பௌத்தத்தையும் சமணத்தையும் எதிர்கொள்வதற்கு இவர்கள் சைவர்களோடும் வைணவர்களோடும் ஒன்று சேர்ந்தார்கள். அதனால தான் ஞான சம்பந்தனாகிய உயரிய பிறப்புக்குரிய ஆரியன் திருநாவுக்கரசரோடு சேர்ந்து நின்றுதான் பக்தி இயக்கத்தை நிலைநாட்ட வேண்டியது இருந்தது. பௌத்தத்தை அழிக்க முடிந்தது. தமிழர்களுடன் ஊடுருவுறாங்க, இல்லை கைகோர்த்து நின்றார்கள், கைகோர்த்து நின்றார்கள் சமம் என்று சொல்லி. ஏனென்றால் இவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். பார்ப்பன மதம் விழுந்து விட்டது, பௌத்தம் சமணம் கோல் வச்சுக்கிறது. பார்ப்பன தர்மம் புலால் உண்பதில்லை என்ற கருத்தையே பௌத்தத்திலிருந்து தான் பெறுகிறது. அதற்கு முன்னால் அவர்கள் யாகம் செய்பவர்களாகவும், விலங்குகளை வேள்வியில் பொசுக்குகிறவர்களாகவும், அதை உண்ணுகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். பௌத்தத்திடமிருந்து பெற்றது. ஆகவே ஒன்றிடமிருந்து ஒரு கருத்தை பெறுவது ஒன்றும் குறையில்லை. சிறந்த அறிவை எங்கிருந்து வேண்டுமானும் பெறலாம், பிறகு நம்முடைய அறிவை இன்னும் கூடுதலாக பெருக்கிக் கொள்ளலாம். அது பிழை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே பக்தி இயக்கம் என்பது சமணத்தை அழிப்பதற்காக, பௌத்தத்தை அழிப்பதற்காக ஏற்பட்டது. அப்பொழுது சைவ சமயத்தோடு அது கூட்டுறவாக ஆனது, பிறகு வென்றது. பிறகு மீண்டும் அவர்கள் தலையில் ஏறி உட்கார்ந்தார்கள். சைவத்தின் தலையில் இருக்கிற சைவங்கிறது பார்ப்பனியம் சரித்த சைவம் தான் இருக்கப்ப. இப்போ அவர்கள் முதன்மை என்று நம்முடைய கோயில்களிலே அவர்களுடைய மொழி தான் இருக்கிறது. அவர்கள் தான் அர்ச்சனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் மேலான ஜாதியாக இருக்கிறார்கள். 13-ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு 7 நூற்றாண்டுகள் விஜயநகர பேரரசுகள், மராத்திய அரசுகள், நவாப்புகளெல்லாம் ஆண்டபோது சமக்கிரதம் மேலோங்கி விட்டது. 13-ஆம் நூற்றாண்டு வரையிலும் கூட அவர்கள் அவ்வளவு பெரிதாக தலை தூக்க முடியவில்லை. விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் அவர்கள் தலை தூக்கினார்கள். ஏனென்றால் அதற்கு முன்பு ராஜராஜ சோழன் இருக்கின்ற காலத்தில் சிவாச்சாரியார்கள் உருவாக்கப்பட்டார்கள். தமிழ் ஓங்கிய நிலையில் தான் இருந்தது, தேவாரம் போற்றப்பட்டது. அவர்கள் கொஞ்சம் பார்ப்பனர்களை, சமக்கிருதத்தை, வேதத்தை ஆதரித்தவர்கள் தான் என்றார். மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்கிறாங்க. சோழன் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டான்னு ஒரு வரலாறு இருக்கு. அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் பல அரசர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மனு தர்மத்தை. இஸ்லாத்திற்கு எதிராக விஜயநகர பேரரசு இஸ்லாமிய பேரரசின் பரவலை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த அரசு உருவான காரணத்தினால் அவர்கள் காலத்தில் மீண்டும் சமக்கிருதம் மேலே ஏற்றி வைக்கப்பட்டது. அதனாலே தமிழர்கள் தாழ்ந்து போனார்கள். அந்த 600-700 ஆண்டுகள் வள்ளலார் தலை தூக்குகின்ற காலம் வரையிலும் இது ரொம்ப ஓங்கி இருந்தது. பிறகு இதை அரசியல் ரீதியாக பெரியார் எதிர்கொண்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனால் என்ன சொல்கிறேன் என்றால், பிறகு எதிரிகளே அற்ற நிலையில் தாங்கள் மேலேறிய நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அது நல்ல போக்கில்லை. அது இடையறாத அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இங்கே பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்ற ஒன்று ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதற்கு காரணம் அவர்களை அமுக்கி வைப்பதற்காகத்தான். இப்பொழுது மீண்டும் இந்துத்வா முன்பு வெறும் பண்பாட்டு இயக்கமாக இருந்தது. வெறும் மொழி அளவில், பண்பாட்டு அளவில், கலை அளவில், பிற அளவில் நம்முடைய பரதநாட்டியத்தை எடுத்துக்கொள்வார்கள், அது எங்களுடையது என்பார்கள். இப்படி எல்லாவற்றையும், இசை என்பது எங்களுடைய இசைதான் இசை, தெலுங்கிலே அவன் பாடினான், தெலுங்கு வந்து திராவிட மொழிகளில் ஒன்று, தமிழனுக்குள்ள இசை கருவிகளை பற்றி சிலப்பதிகாரத்தில் ஏராளமான குறிப்புகள் இருக்கின்றன. மாதவி ஆடிய ஆட்டங்களெல்லாம் பரதநாட்டிய வகையில் அது தமிழனுடைய ஆட்ட வகைகள் தான். ஆனாலும் கூட இசையில், நாட்டியத்தில், பிறவற்றில், எல்லாவற்றிலும், எல்லாவற்றுக்கும் இவர்கள் நுழைந்த பிறகு இவர்களுடைய அறிவின் காரணமாக மேலான நிலையை இவர்கள் அடைந்த சிலப்பதிகாரம் காலம் ஆரியம் உள் புகுந்த காலமா இல்லை? ஆரிய ஏற்றமான காலம் இல்லை, சிலப்பதிகார காலம். ஆனால் வந்து கண்ணகி சொல்கிறாங்களே, இங்கே உள்ள அந்தனர் தவிர்த்து மற்றவங்களை காப்பாற்றுங்க அது சொன்னார். அந்தனர்கள் உண்மையிலேயே சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அந்த அந்தனர் இந்த அந்தனர் இல்லை, இல்லை அவர்கள் தான் இவர்களும் ஒன்றும் அந்தனர் என்ற சொல் இவர்களை தான் குறிக்கிறது. பார்ப்பார் பசு பண் பத்தினி பெண்டிர் என்று கண்ணை வரிசைப்படுத்துகிறார். பார்ப்பார் பசு பத்தினி பெண்டிர் முதியோர் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேருக என்று சொல்லி கண்ணை சபிக்கிறாள். சபித்து அந்த அக்கினியை ஏவுகிறாள். ஆகவே அவர்கள் அவர்கள் தீங்கு செய்யாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். மதுரை வந்துட்டாங்க, அந்த உள்ள ஊடுருவிட்டாங்க. சங்க காலத்திலே வந்திருக்கு, சங்க காலத்திலே வந்தார்கள். கபிலர் புலனெடுக்கற்ற அந்தாளர் என்று போற்றப்படுகிறார். நம்முடைய காலத்தில் வாழ்ந்த சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு தமிழுக்கு அரும்பெரும் பணியாற்றினார். ஆகவே இல்லை, அதே சமயம் இந்த அனல்வாதம் புனல்வாதங்கிற பேரில் தமிழ் இலக்கியங்களை அழிச்சதும் அவங்க தாங்கிற ஒரு விமர்சனமும் தொடர்ச்சியாக இருக்கு. நம்ம தமிழ் உழைச்சுடையில முழுவதும் அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அதை ஒரு இதாகவே கொண்டு வந்து அவர்கள் இப்பொழுது ஏற்றமான இடத்திற்காக எது வேண்டாம் எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் மாடல மறையன் சிலப்பதிகாரத்தில் பேசப்படுகிறான், கண்ணியமாக பேசப்படுகிறான். தமிழ்நாட்டில் அது இல்லை, நாகூராண்டவர் கோயிலுக்கு போகின்றவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சைவ வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள். அதுபோல் வேளாங்கண்ணி கோயில் பார்த்தாலும் நம்முடைய ஆட்களின் கூட்டம்தான் அதிகமாக இருக்கும். ஆகவே மாற்று மதத்தை, மாற்று கருத்தை, மாற்று வழிபாட்டு முறைகளை படிக்கின்ற தன்மை தமிழர்களிடம் எப்பொழுதுமே கிடையாது. ஒரே குடும்பத்தில் பாருங்கள், கோவலன் சமணன், கண்ணகி சமணப்பெண், மாதவி பௌத்த பெண், கோவலனுடைய மகள் மணிமேகலை பௌத்தம், கோவலனுடைய மகள் மணிமேகலை பௌத்தம், கோவலனுடைய ரெண்டாம் மனைவி மாதவி பௌத்தம், கோவலனுடைய மனைவியும் கோவலனுக்கு சமணர்கள், கோவலனுடைய கண்ணகியினுடைய தாயார், கண்ணகியினுடைய தகப்பனார் ஆசீவகம். எத்தனை ஒரு குடும்பத்திற்குள் எத்தனை மதங்கள், எந்த மத வேறுபாடும் கிடையாது. அவனவனுக்கு பிடித்த கட்சியில் அவனவன் இருப்பது போல் அவனவனுக்கு பிடித்த மதத்தை அவனவன் கடைபிடித்திருக்கான். இது தமிழ்நாட்டுடைய மரபாக இருக்குது. இது தமிழ்நாட்டுடைய மரபு என்கிற காரணத்தினாலே தான் இங்கே சமய அடிப்படையில் வெறுப்பு வளரவில்லை. இன்றைக்கும் கிடையாது. இன்றைக்கும் நம்முடைய ஆட்களை கேட்டால், முஸ்லீம்களை கேட்டால், நாங்கள் இஸ்லாமானவர்கள் என்று சொல்வார்கள். எங்கள் யார் என்று கேட்டால் இஸ்லாமானவர்கள் என்று சொல்வார்கள். அதனுடைய பொருள் இஸ்லாமாக ஆனவர்கள். நாங்கள் பிறப்பால் தமிழர்கள், இந்த மண்ணுக்குரியவர்கள், மதத்தால் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாம் ஆனவர்கள் என்றுதான் தொண்டி இந்த பக்கமெல்லாம் கட்டி தமிழர்கள் உணர்வோடு இருந்து இந்த பக்கம் பூரா ஆம்பூர் பக்கம் விட்டு விடுங்கள், இந்த பக்கம் பூராவும் இஸ்லாம் ஆனவர்கள் என்று தான் சொல்வார்கள். நம்முடைய குடும்பங்களிலே தமிழ் சமயங்களில் உள்ள பெண்கள் நாகூராண்டவருக்கு காசு முடிந்து வைப்பார்கள், தன்னுடைய பிள்ளை குணமாக வேண்டும் என்று. அதே போல் அது வேறுபாடு கிடையாது. நாகூர் ஆண்டவருக்கு காசு முடிகிற பழக்கம் இஸ்லாமியனும் கிடையாது. அவர்கள் நாகூர் ஆண்டவரை ஆண்டவராக பார்ப்பதில்லை, நபிகளையே பார்ப்பதில்லை அவர்கள் ஆண்டவனாக. ஆமாம். ஆகவே நாகூர் ஆண்டவர் ஏறத்தால் நம்முடைய ஆண்டவர் தானே தவிர, நம்முடைய மக்களுக்கான ஆண்டவரை தவிர, துறவியை தவிர, அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கான, இஸ்லாமியர்களும் அதை அந்த அல்ல, அது இஸ்லாத்தில் வராது அவங்க கோட்பாடு படி. அது பெரிய அளவுக்கு இல்லை, அவர்கள் அதை நபிகளுக்கே கிடையாது, நபிகளுக்கே வழிபாடு கிடையாது. இல்லை, தமிழ்நாடு இப்படி இருக்கும்போது நான் கேட்க வருவது இதுதான், அவர்கள் வந்து இந்த இஸ்லாமிய அடையாளங்களையெல்லாம் நீக்கணும், அது பாபர் மசூதியாக இருக்கட்டும், தாஜ்மஹாலாக இருக்கட்டும், குதுப் மினாராக இருக்கட்டும்,
இல்லை ஏதாவது ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும், இங்கே ராமர் கோயில் இருந்துச்சு, இங்கே கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சு, அதாவது ஏன் இஸ்லாமிய அடையாளங்களை அளிக்க சுதந்திரத்தை நாங்கள் பெற்று தந்தோம் என்று சொல்லி ஒரு அடையாளத்தோடு காங்கிரஸ் நிற்க முடியும். இவர்கள் எந்த அடையாளத்தோடு நிற்க முடியும்? அவன் அந்நியன். அதாவது ஒரு காலத்தில் சிவாஜி ஔரங்கசீப்புக்கு எதிராக போராடினார். அவர் வேற்று மதம், இவர் வேற்று மதம். ஆகவே அந்த மதச்சண்டை, அவர்களை மிலேச்சர்கள் என்று அழைப்பார்கள். மிலேச்சர்கள் என்றால் அந்நிய நாட்டினர். ஆகவே அந்நிய நாட்டினர் இங்கே வந்தார். வெள்ளைக்காரன் இங்கே வந்தது போலத்தான் முகலாயர்கள் வந்ததும். ஆனால் இங்கே மதம் மாற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, மதம் மாறியவர்கள், அவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் தானே. நம்முடைய அப்துல்லாவும் வகாப்பும் முகமதுவும் அவர்களெல்லாம் மண்ணிலே பிறந்தவர்கள் தானே. அவர்கள் பாப்பா என்று தான் கூப்பிடுகிறார்கள், அத்தா என்று தான் கூப்பிடுகிறார்கள், அம்மா என்று தான் கூப்பிடுகிறார்கள், மாஸ்கை பள்ளிவாசல் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள். படையெடுத்து வந்த முகலாய பேரரசினர் அக்பர், ஹுமாயூன், இவர்களெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் ஆண்டார்கள், வீழ்ந்தார்கள், முடிந்தது. மாற்றப்பட்ட மனிதர்கள், மாறிய மனிதர்களெல்லாம் நம்முடைய மண்ணுக்குரிய மனிதர்கள். இவர்களைப் போல், இவர்களைப் போய் அவன் ஔரங்கசீப் அப்படி ஆண்டான், இவன் இப்படி ஆண்டான் என்று பழைய கதைகளையெல்லாம் சொல்லிக்கொண்டு, அக்பர் ரொம்ப பெருந்தன்மையோடு ஆண்டிருக்கிறார். அதனாலே வரலாற்றில் அக்பர் தி கிரேட் என்றவர் போற்றப்படுகிறார். ரொம்ப பெருந்தன்மையோடு எந்த இந்த மக்களை எந்த இவர்களை பெருமைப்படுத்தி ராஜா தொடர் மலை மந்திரியாக வைத்துக் கொள்கிறார். இது போன்ற காரியங்களெல்லாம் செய்கிறார். இல்லை, இந்தியாவுக்கே தனி அடையாளம் கிடையாது. இஸ்லாம் ஒரு மதம், சீக்கியம் ஒரு மதம், பார்சி ஒரு மதம், சைவம் ஒரு மதம், வைணவம் ஒரு மதம். ஆகவே இங்கே இஸ்லாம், இந்தியா என்பது தனி ஒரு சீனம் போல, ஒரு மொழி ஒரு இனம், அது ஒரு நாடு. அதுபோல் இந்தியா என்பது ஒரு மொழி ஒரு இனமாக உள்ள நாடு இல்லை, இது ஒரு தொகுப்பு நாடு. இங்கே பல மொழிகள் இருக்கின்றன, பல இனங்கள் இருக்கிறார்கள், பல மதங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் எல்லோரையும் இந்துக்கள் என்று சொன்ன ஒன்றையே நாம் கருவறுத்திருக்க வேண்டும். சென்ற நூற்றாண்டில் புரியாமல் இந்து என்ற சொல்லை வெள்ளைக்காரன் அரசு சொல்லாக ஆக்கிவிட்டான். அவனுக்கு அதில் ஒன்றும் இல்லை, அவர்களையும் இவர்களையும் ரெண்டாக பிரித்து விட்டான். அதாவது வட இந்திய ஆரிய வழிபாட்டு முறைக்கும் நமக்கும் ஒரு உறவு உண்டு, ஒரு ஒப்புமை உண்டு. இப்போ நமக்கும் இஸ்லாத்திற்கும் வேறுபாடு இருக்கும், நமக்கும் சீக்கியத்திற்கும் வேறுபாடு இருக்கும், நமக்கும் பார்சிக்கும் வேறுபாடு இருக்கும். நமக்கும் நம்மளும் காசி விஸ்வநாதரை கும்பிடுவோம், அவர்களும் கும்பிடுவார்கள். அவர்கள் ராமேஸ்வரத்தை வந்து கும்பிடுவார்கள், அவர்களுக்கு ஒரு அயல் நாட்டுக்கு வந்து ராமேஸ்வரத்தை கும்பிடுவார்கள், நாம் ஒரு அயல் நாட்டுக்கு போய் காசியை கும்பிடுவோம் என்றாலும் திராவிட சமயங்கள் வேறு, அடிப்படையில் வேறு, ஆரிய சமயம் வேறு. ஆரிய சமயத்தை ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று திருநாவுக்கரசர் பாடுகிறார். அப்படினால் ரெண்டும் ரெண்டு என்று அர்த்தம். ஆமாம், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்து பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்துகிறார் என்றாலும் தனித்தனி என்பது மறுக்க முடியாது. ஆரியம் ஒரு மதம், தமிழன் ஒரு மதம், இந்த ரெண்டையும் கொண்டு வந்து சிவனுக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். அத்தகைய பக்தி இயக்கம் நடைபெற்ற காலத்தில் லிங்கத்தை அடிப்படையாக வைத்து பார்ப்பனன் நம்முடைய இன்னும் சொன்னால் நம்முடைய சமயத்தை தான் அவன் ஏற்றுக்கொண்டானே தவிர அவனுடைய சமயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய சமயம் கடவுள் வழிபாட்டு முறையை உள்வாங்கிக்கிட்டாங்க, அவர்கள் உள்வாங்கிக்கொண்டார்கள். இதனுடைய தலையில் ஏறி உட்கார்ந்தார்கள் பக்தி காலத்திற்கு பிறகு. நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்வேன், அவனுடைய முறை வேறு, நம்முடைய முறை வேறு. அவன் மாயாவாதம் பேசுகிறவன், மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதும் சுழித்தடி தாத்தும்னு மாணிக்க வாசகர் சொல்வார். மாயாவாதம் என்பது அத்வைதம். சிதம்பரம் நடராஜர் கோயிலை ஆட்கொண்டிருக்கிற தீட்சிதர்களே அத்வைதிகள் தான், சங்கராச்சாரியாருடைய பிரிவினர் தான் அவர்கள். நாங்கள் சிறப்பு அத்வைதிகள், அதே சமயத்தில் நடராஜர் கோயிலை காலங்காலமாக நாங்கள் பராமரித்து வருகிறோம். தில்லைவாழ் அந்தநதம் ஐயாருக்கும் அடியேன் என்று சுந்தரர் பாடுகிறார். அதுவே அந்த காலத்திலிருந்து நடராஜர் கோயிலை இவர்கள் பராமரித்து வந்தார்கள் என்பதற்காக நாம் அவர்களை அனுமதிப்பது என்பது தவறில்லை, போகட்டும். ரொம்ப பழைய உறவு, அதை இன்றைக்கு அவர்களை கிளப்பவன். ஆனால் கோயிலே அவர்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். ஜெயலலிதா அந்த வழக்கு தீச்சிதர்கள் வெல்வதற்கு உதவியாக இருந்தார். சுப்பிரமணிய சாமி என்கின்ற பார்ப்பனர் அந்த வழக்கை தொடுத்து ஜெயலலிதா என்கின்ற பார்ப்பன பெண் அந்த கோயிலை தீச்சிதர்கள் அடைவதற்கு துணையாக வழக்கை உழட்டி விட்டார். அதன் காரணமாக சுப்ரீம் கோர்ட்டு தீச்சிதர்களுடைய கோயில் தான் அது, அவர்களுடைய பராமரிப்புக்கு உட்பட்டது என்று சொல்லி நான் சொல்லி, இவ்வளவு நிலம், இவ்வளவு நகை, இவ்வளவு பணம், இவ்வளவு சங்கதி, இவ்வளவும் நீ கட்டினாயா? பாண்டியர்கள் பொன்வைந்தார்கள், சோழர்கள் கட்டினார்கள், அவர்கள்
நம்ம தமிழர்கள் அவர்கள் கட்டிய கோயிலுக்கு இவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் இதற்கு தீர்ப்பளிக்கிறது. ஆமாம், அதற்கு காரணம் அரசு அதுக்கு ஜெயலலிதா ஒத்துழைத்தார், சுப்பிரமணிய சாமி இதை பெற்றுக் கொடுத்தார். நான் ஒன்று சொல்லுகின்றேன், இந்து என்கின்ற சொல், நான் இதைவிட முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லுகின்றேன். பெரியார் பார்ப்பனர்களை ஒழிப்பதற்காகத்தான் அவர் கடவுள் மறுப்பே செய்தார். இல்லாவிட்டால் ஒரு கடவுள் மறுப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர் கடவுளை நம்புகிறார் நம்பவில்லை என்பது முக்கியமானதில்லை. அவர் கடவுளை பிடித்து கொண்டு விட்டான் பார்ப்பனர், ஆகவே அவனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளையும் செலுத்து வீழ்த்த வேண்டும். கடவுள் மதிப்புக்குரியவராக இருக்கின்ற காலம் வரையிலும் பார்ப்பனன் மதிப்புக்குரியவனாக இருப்பான் என்று பெரியார் கருதினார். அதனாலே கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று சொல்லி இவனை வீழ்த்துவதற்காக கடவுளையும் செலுத்து வீழ்த்தினார். அவர் அடிப்படையில் நாத்திகர் என்பது வேறு. இந்த இயக்கத்தை அந்த வகையிலே தான் அவர் எடுத்தார். அதனாலே தான் கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி என்ற வாசகங்களெல்லாம் கடுமையாக பொறிக்கப்பட்டதற்கு காரணம் பார்ப்பன தழுவல் அந்த கடவுளோடு இருக்கிறது என்கின்ற அடிப்படை தான். ஆனால் இதிலே தான் பெரியார் தவறு செய்தார் என்பது என்னுடைய கருத்து. இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்து மதம் நம்முடைய மதம் இல்லை. பார்ப்பனர்கள் தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்கிறார்கள். ஏனென்றால் இந்து என்பது இந்தியா முழுவதுக்கும் உரிய மதமானால் அந்த இந்து மதத்தின் மொழி சமக்கிருதம், அந்த இந்து மதத்தின் நூல் வேதம், ஆகவே அதற்குரிய இனம் பார்ப்பன இனம். ஆகவே வேதத்தின் உயர்வுக்கு, இந்து மதத்தின் உயர்வுக்கு, பார்ப்பனிய உயர்வுக்கு இந்து மதம் என்பது அடிப்படை தேவை. பின்னால் திலகர் மராத்தியர், அவர் ஒரு இந்துவாக இருப்பதும் இங்கே உள்ள முருகப்பன் இந்துவாக இருப்பதும் ஒன்றல்ல. ஆமாம் ஆமாம். ஆனாலும் இவர்கள் ஒன்றாக ஆக்கிய போது விடுதலை போர் நடந்தது. சரி, எல்லோரும் சேர்ந்து திரளுகின்ற போது மதத்தின் அடிப்படையில் திரண்டாலும் சுதந்திரத்திற்காக திரளுவது தானே என்ற எண்ணம் ஏற்பட்டது. பாரதி பெருந்தவறு செய்தான். பாரதி பாரத மாதா பாரத மாதா என்று தூக்கி நிறுத்திய பாரத மாதா என்பது ஒரு மாயை. பாரத நாடு உண்டு, இந்திய நாடு உண்டு, வி ஆர் இண்டியன்ஸ் என்பதிலே நமக்கு மறுப்பில்லை. ஆனால் நாம் தமிழ்தாய் பெற்ற மக்கள், எந்த மனிதனும் ரெண்டு யோனியில் பிறப்பதில்லை. நான் தமிழ் தாயினுடைய மகன் என்றால் பாரத தாயினுடைய மகனாக இருக்க முடியாது. ஆகவே பாரத தாக்கி திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான் பாரதி. தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்ற சீர்திருநாமமும் மோதி நிற்கின்றார், அள்ளிய தள்ளமுது அன்னையம்மன்னை ஆறு உயிரை பள்ளி எழுந்தருளாய் என்று பாரத மாதாவை தாயாக உருவகித்து அந்தனர்கள் வேதம் மோதுகிறார்கள் தாயை எழுந்திரு என்று சொல்லுகின்ற போதே அவள் இந்து மத தாய் என்பது தெரிகிறது. அதனால தான் ஆர்எஸ்எஸ்காரங்க பாரதியாரை கொண்டாடுறாங்க. அதனால தான் பாரதிதாசனை வெறுக்கிற அவங்க பாரதியாரை கொண்டாடுறாங்க. என்னால்தான் காரணம் அதுதான், தேசத்தை கட்டுகின்ற போது பாரதி இந்த தவறை செய்தான். தேசத்தை கட்டி எழுப்புகின்ற போது அவன் உன்னத ஆரிய நாடங்கள் நாடு என்றெல்லாம் சொல்லுவான் என்பது கூட, நாவினில் வேதமுடையவள் என்று நாவில் 18 மொழிகள் இவளுக்கு உண்டு என்றெல்லாம் சொன்னாலும் கூட நாவினில் வேதமுடையவள், அப்புறம் தெள்ளிய அந்தன் வேதம் ஓதி நின்னை எழுப்புகிறார்கள் என்றெல்லாம் அவன் ஒரு ஆரிய தாயை, ஒரு பாரத மாதாவை ஆரிய தாயாகத்தான் உருவாக்குகிறான். ஆகவே தமிழ் தாய்க்கு பிறந்த நமக்கு பாரத தாய் தாயாக இருக்க முடியாது. நான் இடையிடாமல் சொல்கிறேன், ஒரு மனிதன் ரெண்டு யோனியில் பிறக்க முடியாது. ஆகவே பாரத தாய் எங்களுக்கு தாய் தாய் இல்லை என்பது மட்டுமல்ல, இந்தியாவில் யாருக்குமே தாய் இல்லை. பாரத தாய் பெற்ற மகன் ஒரு ஆளை காட்டுங்கள். மோடி குஜராத்தி, காந்தி குஜராத்தி, நீங்க தமிழர், நான் தமிழர், ஒருவன் வங்காளி ஒருவன் ஒரியன். ஆகவே பாரத தாக்கி பிறந்த மகன் என்று ஒருவனும் இல்லை. ஒரிய தாக்கி பிறந்தவன் இருக்கிறான், வங்கத்தாக்கி பிறந்தவன் இருக்கிறான், கன்னட தாக்கி பிறந்தவன் இருக்கிறான், தமிழ் தாக்கி பிறந்தவன் இருக்கிறான், பாரத தாக்கி பிறந்தவன் எவன்? அதனால தான் பாரதி உளறுகிறான். விதமுறு நின்மொழி 18 கூறி வேண்டிய வாருனை பாடுதும் காணா, இதமுறை வந்தமை ஆண்டருள் செய்வா, இன்ற விழை பள்ளி எழுந்தொருளாய் என்று சொல்லுகிற போது 18 மொழி பேசுவாள் அவன் என்று சொல்லுகிறான். ஒரு தாய்மொழி என்பது எப்பொழுதும் 108 மொழி இருந்தால் தாய்மொழி ஒன்றுதான். எந்த தாய்மொழியினுடைய பாரத மாதாவுக்கு தாய்மொழி? 18 சேர்ந்தது இந்தியாவுக்கு தாய்மொழி என்று நீ சொன்னால் ஒரு மகன் இன்னொரு மகனோடு எந்த மொழியிலே பேசிக்கொள்வான்? வங்காளி தமிழனோடு பேச வேண்டும், அசாமியன் கன்னடியனோடு பேச வேண்டும், எந்த மொழியிலே பேசுவது? ஆகவே இந்தி தேசிய மொழி என்று இவர்கள் சொன்னார்கள். இந்தி தேசிய மொழியாக இருக்க முடியாது, 30% மக்களுக்குரிய மொழி. அந்த மொழியை கொண்டு வந்து 70% மக்களுக்கு திணித்தால், இந்தி பேசாத மக்கள் தான் 70%, அவர்கள் மீது திணித்தால் அது ஒரு சிறுபான்மை மொழியை பெரும்பான்மை மக்களின் மீது திணிக்கின்ற கொடுமையாகும். ஆகவே அது வடநாட்டு மக்களின் ஆதிக்க கை ஓங்குவதற்கு காரணமாகுமே தவிர மற்றவர்களாலும் தன்னுடைய உரிமைகளை இழந்து விடுவார்கள்.
ஆகவே நான் சொல்லுகிறேன், இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தில் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்பதற்கு ஒரு வாதம் வைத்திருக்கிறோம். என்னதான் நீ 18 மொழிகளை பேசலாம் என்றாலும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானத்தை பயன்படுத்தி 18 மொழிகளிலும் மொழிபெயர்த்து கொடுத்தாலும் ஒரு வங்காளி தமிழனோடு பேச வேண்டுமென்றால் ஆங்கிலத்திலே தான் பேச முடியும். கண்டிப்பாக மராத்தியன் தெலுங்கனோடு பேச வேண்டுமென்றால் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். காந்தி இந்திய ஆங்கிலத்தில் பேசித்தான் இந்திய விடுதலையை கட்டினார். கண்டிப்பாக. ஆகவே எந்த திராவிட இயக்கங்கள் வைக்கிற முழக்கம் தானே 60களிலிருந்து அண்ணா அண்ணாலாம் அவர்கள் வைத்த முழக்கம் தான். ஆனால் இவர்களுக்கும் வந்து எல்லா மொழிகளையும் ஆக்கினால் என்ன என்கிற குளறுபடி இவர்களுக்கு இருந்தது, அது கெட்டு போய்விடும். எல்லா மொழிகளும் இருந்தாலும் நான் வங்காளியோடு வங்கம் தெரிந்து பேச முடியாது, அவன் தமிழனோடு தமிழ் தெரிந்து பேச முடியாது, ஆங்கிலம் தான். ஆகவே இந்தியை எடுத்தறிந்து விட்டால் பிறகு 18 மொழியும் அந்த இடத்துல இருக்கும் என்பது பேச்சுக்கு பாரத தாக்கி 18 பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு பயன்படும். தவிர ஒரு பையன் இன்னொரு பையனோடு பேசுவதற்கு அயல் மொழியாகி ஆங்கில மொழி தான் பயன்படும். கண்டிப்பாக. ஏனென்றால் நான் சொல்கிறேன், இவன் கேட்கிறான் ஆங்கிலம் அயல் மொழி ஆகிட்டேன், இந்தியும் எங்களுக்கு அயல் மொழி தான், 70% மக்களுக்கு இந்தியும் அயல் மொழி தான். ஆகவே அயல் மொழி என்று வந்துவிட்டால் தமிழ் அல்லாத எல்லாமே எங்களுக்கு அயல் மொழி தான். கண்டிப்பாக. ஆகவே நீ சொல்கின்ற இந்தி வாதம் எடுபடாது, அயல் மொழி என்கின்ற வாதமும் எடுபடாது, இல்லாவிட்டால் இந்தியாவை கட்டியமைக்க முடியாது. ஆகவே நாங்கள் ரொம்ப தைரியமாக ராஜாஜி சொன்ன அந்த கருத்தை அவர் அந்த காலத்தில் அவர் தான் திடமாக சொன்னார், இங்கிலீஷ் எவர் இந்தியன் எவர். ஆகவே இந்த பாரத மாதா கோட்பாடு ஒரு பொய்யானது. கண்டிப்பாங்க. இந்தியாங்கிற அமைப்பில் இஸ்லாமிய அமைப்பு, இஸ்லாமியருடைய பங்களிப்பு, அவர்களை நீக்கின்னு இந்தியாவினுடைய அடையாளம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்று விருப்ப அரசியலாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கியது, பல்வேறு மதங்களையும் பல்வேறு மார்க்கங்களையும் உள்ளடக்கி தான் இந்த தேசம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதனால தான் நிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பல்வேறு உதாரணங்களில் இதிகாசங்களிலிருந்து எடுத்து, தமிழர் வரலாற்றிலிருந்து எடுத்து, வடநாட்டு வரலாற்றிலிருந்து எடுத்து, நீங்கள் ஒரு மத நல்லிணக்க சமூக நல்லிணக்க பதிவாக பல்வேறு விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.